டே சார். பரவாயில்ல மேடம், உங்க ஏச்ச தானே. நீங்க இந்த கப் எடுத்துக்கங்க, நான் இதுல ஏச்ச பண்ணல, எடுத்து குடிங்க. அட குடிங்க. என்னடா வீட்டுக்குள்ள சொல்லாம கொள்ளாம வந்துட்டான், சாவியும் மொபைலையும் எடுத்து வச்சுக்கிட்டான். என்ன இவனோட பிளான்? இதானே உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு? ஒன்னும் பயப்பட வேணாம், நான் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன். அது நீங்க அழுதப்பவே புரிஞ்சிடுச்சு. யார் நீங்க? ஆஹா, ஸ்வீட் ஸ்வீட்டா இருக்கு உங்கள மாதிரியே. என் பேரு கருணா, கழுத்தறுப்பு கருணான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கழுத்தறுப்பு கருணாவா? ஆமா, வாய துறந்தா மூட மாட்டானா, சொன்ன வார்த்தையில நிக்க மாட்டானா, யாராவது ஒரு வேலைய கொடுத்தா செய்யறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டானா. அதனால கழுத்தறுப்பு கருணா. நான் பயந்தே போயிட்டேன். இந்த கழுத்தறுப்பு கருணானா? ஆமா. நீங்க வேற, நான் பாக்கிறதுக்கு தான் இப்படி இருக்கேன். உள்ளுக்குள்ள ஒரு குழந்தைங்க. அப்படின்னா போலீஸ் ஏன் உங்களை துரத்துது? என்ன துரத்திட்டு வந்த அந்த ஆபீசர் இருக்கானே, அவன் லஞ்சம் வாங்குறத நான் பாத்துட்டேன். வாட்ஸ்அப் வந்த புதுசுங்க, அவன் லஞ்சம் வாங்குறத நான் மொபைல்ல ஷூட் பண்ணி வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். அந்த கோபத்துல என்ன பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து ஒரு வடநாட்டு திருட்டு கும்பல் அவங்கிட்ட மாட்டிடுச்சு. அவங்களுக்கு நான் தான் இங்க அடைக்கலம் கொடுத்தேன்னு என் மேல போய் கேஸ் போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அவங்க ஒண்ணும் சொல்லலையா? அவங்களுக்கு நம்ம பாஷை புரியல. இந்த சைடு வக்கீல் கேட்டதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லிட்டாங்க. ஏன் லைஃப் போச்சு. 3 வருஷம் ஜெயில இருந்துட்டு நேத்துதான் ரிலீஸ் ஆன. மறுபடியும் ஏன் துரத்துறாரு? நான் தான் சும்மா இருக்காம இன்னைக்கு அவன் வீட்டுக்கு போய் நீ பண்ணது நியாயமா அப்படின்னு கேட்டேன். மறுபடியும் மேல இன்னொரு கேஸ் போட்டு உள்ள தள்ளற வாடான்னு துரத்துறா. அதோ தப்பிச்சு வந்து இங்க ஒளிஞ்சுகிட்ட. உங்க வீடு எங்க இருக்கு? ஐயோ ஐயோ, வீடு இருந்தா நான் ஏன் இங்க வந்து தங்குறேன்? உங்களுக்கு என்ன ஆளுங்க இருப்பாங்களே. அம்மா மட்டும் இருந்துச்சு, அதுவும் நான் ஜெயிலுக்கு போனப்போ செத்துருச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவன் என்ன தேடுறத 2 நாள்ல விட்டுருவான். அது வரைக்கும் நான் இங்க இருக்கலான்னு தான். உங்க வீட்டு சாவி மொபைல் எல்லாம் புடுங்கி வச்சிட்டேன். உங்களை கேக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் நான் இங்க இருந்துகிட்டுமா? ஆஹா, நான் உங்களுக்கு உதவியாதான் இருப்பேனே தவிர உபத்திரவமா இருக்க மாட்டேன். என்ன பண்றீங்க நீங்க? அந்த போலீஸ்காரன் கிட்ட என்ன காட்டி கொடுக்க கூடாது. அப்படி காட்டி கொடுத்தா நான் இங்கேயே கழுத்தறுத்துக்கிட்டு செத்து போயிடுவேன். காலிங் பெல் அடிக்கிறது அந்த போலீஸ்காரர் தான் எப்படி டிசைட் பண்ணீங்க? வேற யாரும் இப்போ வரதுக்கு சான்ஸ் இல்ல மேடம். யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். சரியா? பிளீஸ் அந்த பிளேட் எடுங்க. எடுங்கங்கறல நான் சொல்றேன், எடுங்க. நான் போய் பார்க்கறேன்.
மிஸ் துர்காங்கிறது நான்டா. டான்வெரா லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ் ஹவுஸ் தானே இது? ஆமா. நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லையா? எஸ். நானும் உங்க ஈக்குவல் போஸ்டுக்கு தான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். பாருங்க. உங்க கூட இந்த வீட்லயே தங்கிக்க சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் எப்ப வாங்குனீங்க? ஹாஃப் an hour தான் ஆச்சு. வாங்கிட்டு நேரா இங்க தான் வரேன். நீங்க லீவ்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா. உள்ள வாங்க. தேங்க் யூ. வாங்க. இவர் யாரு? அது இவரு. இவர் ஏங்க துர்கா சொல்லலையா? நான் இந்த வீட்டு ஓனர். ஓனரா? இந்த ஓனரும் இந்த வீட்டுல தான் இருப்பாரா? இல்லல, என்னோட போர்ஷன் அது பின்னாடி இருக்கு. துர்காவோட போர்ஷன் இது, உங்களோட போர்ஷன் அது. ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர் பேசணும்னு வந்து துர்கா டீ குடுத்தாங்க. குடிச்சிட்டு பேசிட்டே இருந்தோம். ஆமா இல்ல? ஆமா. சரி, நீங்க உள்ள வாங்க. ரூம காட்டு. வாங்க. தேங்க் யூ. போங்க. வாங்க. இந்த ரூம் ஓகேவா? என்ன இந்த பொண்ணு கிட்ட ஓனர்னு சொல்லிட்டீங்க? நாளைக்கே அவ கம்பெனில சொல்லிட்டானா என்ன பண்றது? சொல்ல மாட்டா மேடம். எப்படி சொல்றீங்க? காலையில இவ அந்த போலீஸ் ஆபீசர் வீட்டு கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தா. அப்படியா? ஆமா மேடம். நான் அவனை சந்திக்கலாமா வேணாமான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் மறைஞ்சிருந்து யோசிச்சுக்கிட்டே வீட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன். அப்புறம் எங்க கம்பெனி லெட்டர் பேட்ல எப்படி அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கா? அது புரியாம தானே நான் இப்படி குழம்பி போய் நிக்கிறேன். அவ உங்களை பார்க்கலையா? இல்ல, அவ என்ன பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வெரி குட். வாட் நெக்ஸ்ட்? நாம இனிமே போன்ல பேச வேண்டாம். ஓகே, பை பை. ரியலி? ஆ, மீட்டிங்க்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் நிறைய பேர் வராங்களா? சூப்பர். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்கணும் தான் ஒன்ன முன்னாடி நிறுத்தினேன். ஒரு நண்பனா பக்காவா பண்ணிட்டேன். எனக்கு நீ இப்படி ஹாப்பியா இருக்கணும்டா. நீ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கியோ அதோட உண்மையான பெனிஃபிட் எல்லாம் உனக்கு கிடைக்கணும். அதுதான் என்னோட இன்டென்ஷன். இன்னைக்கு 11 மணிக்கு மீட்டிங். ஆ, இப்போ 8:20 ஆச்சு. நீ எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துடு. நான் இப்படியே வந்துடுறேன். நோ 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 நோ, அப்படி முடியாது. ஏண்டா? நீ கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரணும். ஓகே. சோ சப் கான்ட்ராக்ட்ல இருந்து நம்ம கம்பெனியோட வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த வொர்க்கர்ஸையும் கம்பெனியில உடனே ஜாயின் பண்ண சொல்லிட்டாரா எம்டி? ஆமா, சர்க்குலர் அனுப்புனாரே, பாக்கலையா? இல்ல, நான் லீவ்ல இருக்கேன். எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? 6 பேர். அதுல ஊர்மையிலான ஒரு பொண்ணு இருக்கா? ஆமா, கேரளா பொண்ணு. அவளை என் ரூம்மேட்டா அனுப்பியிருக்காரு எச்ஓடி. ஆமா, நான் தான் லெட்டர் கொடுத்தேன். ஏன் கேக்குற? சும்மா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு தான் ஃபோன் பண்ணேன். தேங்க் யூ. பை. என்னாச்சு? அந்த பொண்ணு ஜெனியூன்ங்கற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் எதுக்கு போலீஸ்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து சேர்ந்துட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிக்கிறேன். அவகிட்ட ஏதோ தப்பு இருக்கு மேடம், அது மட்டும் கேரண்டி. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது செய்றீங்களா கர்ணா? ஆ, சொல்லுங்க மேடம். போங்க போங்க. Thank you.
யார் கதவு தட்டினது? எனக்கு எந்த ஆம்பளை கிட்டயும் தனியா பேச வேண்டிய அவசியமும் இல்ல, பழக்கமும் இல்ல. அவங்கிட்ட மட்டும் காலையில சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க. யார்கிட்ட? மகேந்திர நகர் இன்ஸ்பெக்டர். மெதுவா பேசு. அந்த மகேந்திர நகர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்களே, நான் பார்த்தனே. பார்த்த விஷயத்த நீங்க துர்கா கிட்ட சொல்லிட்டீங்களா? சொன்னாதான் நீங்க கிட்ட பேசுவீங்களா? அப்ப இருங்க, இப்பவே போய் சொல்லிடுறேன். ஐயோ வேண்டாம், சொல்லாதீங்க. இங்க பாருங்க, சொல்லாம இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணாதான் நான் உங்க கூட தனியா பேசுவேன். சத்தியமா? நிஜமாவா? ஆமா. என் தலைமலையை கை வச்சு சொல்றேன், சத்தியமா சொல்ல மாட்டேன். ஓகே, வாங்க போலாம். ஏய் நில்லுங்க, பரவாயில்ல, இங்கே பேசலாம். ஹால்ல பேசினாதான் எனக்கு சென்டிமெண்டா ரொம்ப நல்லதா. எங்க அப்பா சொன்னாரு. சரி வாங்க. மேடம் மேடம் மேடம், உட்காராதீங்க. தெக்க பார்த்து உட்காருங்க. வாங்க இங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. அதோ அதுதான் தெக்க. இப்போ மனசா இருக்கிற விஷயத்த என்ன? நல்ல நேரம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பாக்கி இருக்கு. கிடைக்கலையே, இவ யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன வேர்ட்ஸ்? பிளாக் பட்டர்ஃபிளை, காட் வித் விங்ஸ், எட்ஸி எட்ஸி ஈகல், இதெல்லாம் என்னவா இருக்கும்? இன்னொரு விஷயம் சொல்லுவேன். நீங்க ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. இது பாரு, எனக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. ஓகே, கொஞ்ச நாள் போகட்டும். நாட் ஓகே. நான் சொல்ற பேச்ச நீ கேக்கணும். சரி கேக்குற, சொல்லுங்க. நான் ஒரு அட்ரஸ் தரேன், அங்க போய் என் அப்பாவை பாரு.
அவர்கிட்ட பேசு. புரியுதா? இப்படி சின்ன புள்ள மாதிரி அழக்கூடாது. நான் போய் என் வேலையை பார்க்கட்டுமா? நான் சொல்ற வரைக்கும் என்ன நீ டிஸ்டர்ப் பண்ண கூடாது, சரியா? சரி சரி. துர்கா கிட்ட நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினதெல்லாம் சொல்லக்கூடாது, ஓகே? ஓகே. அவர் யாரு? ஏ ஃப்ரெண்ட். நீங்க ஏன் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க? சேர்ந்து வேலை செய்யும் போது அப்படிதான் பேசுவோம், அதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது, சரியா? சரி. என்னாச்சு? எல்லாத்தையும் ரூம்ல போய் பேசிக்கலாம். வாங்க, நான் அங்க இருந்து ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன்.